கடலூர் மாநகராட்சியில் மறுவாக்குப்பதிவு நடத்தக்கோரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் 45 வார்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மஞ்சக்குப்பம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் நாளான நேற்று இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையை திறக்க சென்றபோது சாவி தொலைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பூட்டை அறுத்து அறையை திறந்த அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கையை தொடங்கினர். இதில் கடலூர் மாநகராட்சியில் உள்ள 45 வார்டுகளில் 30 வார்டுகளில் திமுகவும் 6 வார்டுகளில் அதிமுகவும் வென்றது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் பணியில் முறைகேடு நடந்ததாக கூறி உழவர் சந்தை அருகில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 3 அலங்கார ஊர்திகளை மேலும் ஒரு வார காலம் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பதை ஏற்று அலங்கார ஊர்திகளை மக்கள் பார்வையிடுவதற்கான கால அவகாசம் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் நகருக்குள் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் வர தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் பல்வேறு இடங்களில் தனியார் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்குவாரிகளில் இருந்து வரும் லாரிகள் நகருக்குள் வருவதால் காலையிலும் மாலையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக காலை மாலை என 2 வேளைகளிலும் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் 24 மணி நேரமும் விதிமுறைகளை மீறி கனரக வாகனங்கள் செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சியில் ஒரே குடும்பத்தில் போட்டியிட்ட அமமுக வேட்பாளர்களான தந்தை, மகள் மற்றும் மகன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். ஏரல் பேரூராட்சியில் 15வது வார்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட செயலர் ரமேஷ் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு 251 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் 1வது வார்டில் போட்டியிட்ட அவரது மகன் பால கௌதம் 205 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2வது வார்டில் அவரது மகள் மதுமிதா 289 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதில் பால கௌதம் 22 வயது இளம் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேதாரண்யம் அருகே கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அண்டர்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி. இவர் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரது வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கு 60 பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2880 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஈஸ்வரியையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலை குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் அடுத்துள்ள ஒலகடம் குட்டைமேடு காலனி பகுதியில் சுமார் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வரவில்லை என கூறி பேரூராட்சி அலுவலகத்தில் பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி நாள் ரோடு பவானி மெயின் ரோட்டில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை மாதவரத்தில் மாற்றுத்திறனாளி டீ கடைக்காரரை தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். பொன்னியம்மன் மேடு பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இவருடைய கடைக்கு நேற்று வந்த 2 பேர் தங்களை பத்திரிகையாளர் என்று கூறி டீ குடித்துவிட்டு காசு தராமல் அவரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2020 ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்டு TNPSC குரூப் 1 முதன்மை தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. குரூப் 1 பணிகளுக்கான முதன்மை தேர்வு மார்ச் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இதற்கான ஹால் டிக்கெட்டுகளை TNPSC இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் தோல்வியால் ஆத்திரமடைந்த அதிமுக வேட்பாளரின் கணவர் திமுகவினரை கத்தியால் குத்தியதில் ஒருவர் பலியானார். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சி 10வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பூவி என்பவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட எமிபோல் வெற்றி பெற்றார்.
இதனையடுத்து வெற்றியை கொண்டாடும் வகையில் எமிபோலை திமுகவினர் ஊர்வலமாக அழைத்து வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பூவியின் கணவர் நவ்ஷாத் அவர்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு 7 மணி அளவில் நவ்ஷாத் கனியமயல் பகுதியில் பேசிக் கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த சபீர் என்பவரிடம் மீண்டும் தகராறு செய்ததோடு அவரை கத்தியால் குத்தினார். இதனை தடுக்க வந்த அஸ்கர் அலி என்பவருக்கும் கத்தி குத்து விழுந்தது. இதனையடுத்து இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதில் வழியிலேயே சபீர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள நவ்ஷாத்தை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தொடங்கிய 20 நிமிடங்களிலேயே காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கடந்த ஆண்டு பதவியேற்றதை தொடர்ந்து முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 3 வரை நடைபெற்றது. அப்போது முழுமையான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சட்டசபை கூட்டப்பட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் இன்று 2வது கூட்டம் கூடியது. கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நீட் உள்ளிட்ட பிரச்சனைகளை பேச சட்டசபையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மருத்துவ வேலைகள் படிப்பவர்களுக்கு நீட் விலக்கு மசோதா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொண்டு வந்திருந்தோம். சபையினோட தீர்மானமாக போட்டு அமைச்சிருந்தோம். அதை மீண்டும் போடணும்னு சொல்லி கேட்டோம். அதே போல் வந்து மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மூதாட்டியை தாக்கி நகையை பறிக்க முயன்ற நபரை ஊர் மக்கள் துரத்தி பிடித்து தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். தொழுதாவூர் கிராமத்தில் வசித்து வருபவர் அருள்முருகன். இவரது 70 வயதான தாயார் சரஸ்வதி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது மூதாட்டி கூச்சலிட்டதில் அங்கு கூடிய பொதுமக்கள் வாலிபரை துரத்தி பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து உருட்டுக்கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த வாலிபர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஊர் மக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் மண்டலத்தில் போட்டியிட்ட நிறைமாத கர்ப்பிணியான திமுக வேட்பாளர் துர்கா தேவி வெற்றி பெற்றார். ஆலந்தூர் 167வது வார்டில் திமுக சார்பில் துர்கா தேவி என்பவர் போட்டியிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பி ஹேமாவை விட 272 வாக்குகள் அதிகம் பெற்று துர்கா தேவி வெற்றி பெற்றார். இதனை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் நினைவை போற்றும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நகரும் புகைப்பட கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாவுசியின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் நகரும் புகைப்பட கண்காட்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கோவையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நகரும் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவையில் 12 பள்ளிகளுக்கு செல்ல உள்ள இந்த பேருந்தில் வாவுசியின் வாழ்க்கை வரலாறு, அவரை பற்றிய குறிப்புகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.